உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் கனடாவினுடைய மொத்த நிலப்பரப்புல வெறும் இருபது வீதமான பகுதிகளில் மட்டும்தான் இப்போ வரைக்குமே மக்கள் வாழ்றார்கள் சொல்லி அதாவது ஒரு குறிப்பிட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கிற ஒரு பகுதியில் மட்டும்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கனடாவினுடைய மொத்த சனத்தொகை நாற்பது தசம் ஏழு ஏழு மில்லியன் மக்களங்க வாழ்றார்கள் ஆனா மிச்ச எண்பது வீதமான பகுதிகள் முழுமையா காடுகள் தான் அந்த இருபது பகுதியில் மட்டும்தான் மக்கள் வாழ்றார்கள் சொல்லப்போனா மக்களினுடைய கால்தடம் பதிக்கப்படாத இடங்கள் கூட இப்போ வரைக்குமே கனடாவுக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது உலகத்திலேயே மிகப்பெரிய நீளமான கடற்கரை கனடால தான் இருக்குது உலகத்திலேயே மிக நீளமான சர்வதேச எல்லையை கொண்ட ஒரு நாடும் கனடா தான் உலகத்திலேயே மிக அதிகமான நன்னீர் ஏரிகளை கொண்ட ஒரு நாடும் கனடா தான் சொல்லப்போனால் ஒரு அதிசயம்தான் நீங்க நிறைய பேர் கனடாவுக்கு போயிருப்பீங்க இல்லாட்டி போகிறதுக்கு இருப்பீங்க போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கொண்டு இருப்பீங்க ஆனால் நீங்க போற நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு சொன்னால் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு வித்தியாசம் அது நாட்டில் மட்டும் கிடையாது பொருளாதாரத்துல அங்கே நடக்கக்கூடிய கல்வி முறைமைகள்ல அரசியல்ல பொதுமக்கள்னு சொல்லி ஏகப்பட்ட வித்தியாசங்களான ஒரு நாடா தான் கேனடா வந்து இருந்து இருக்குது இப்போ வரைக்கும் இருக்கிற அந்த நாற்பது தசம் ஏழு ஏழு மில்லியன் மக்களில் இருபத்தி மூணு விதமான மக்கள் வேறு நாடுகள்ல இருந்து அங்க வந்து குடியேறின மக்கள் இப்ப வரைக்கும் கனடாவுக்குள்ள ஒவ்வொரு வருடமும் அஞ்சு லட்சத்துக்கும் குறையாத மக்கள் அங்க குடிபெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னுமே அந்த அந்த எண்ணிக்கை வந்து அதிகரிச்சு கொண்டே போய் கொண்டு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது தொடர்ச்சியா கனடாவுடைய பொருளாதாரம் எப்படிப்பட்டது கனடால எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது எப்படிப்பட்ட கல்வி முறைமைகள் இருக்குது எப்படியெல்லாம் மக்கள் அங்க போய் கொண்டுகிறார்கள் என்னென்ன வழியில எல்லாம் போய் கொண்டுகிறார்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான விளக்கமா ஒரு வீடியோ கிடையாது ஒரு சீரியஸாக நாங்கள் பண்ண போறோம் தொடர்ந்துமே ஒவ்வொரு ஒரு வீடியோல அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொரு ஒரு தலைப்புகளை பற்றி டீடைல்டா சொல்ல போறோம் இந்த வீடியோ கேனடா பற்றின ஒரு வித்தியாசமான அறிமுகமான வீடியோவாக இருக்க போது இந்த வீடியோலையும் முழுமையான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்தடுத்து வரப்போட வீடியோகளையும் தொடர்ச்சியான முழுமையான தகவல்களை நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்ன சொன்னால் இப்போ வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு வந்து சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லக்கணைகளுக்கு முன்னே ஒன்று ஆப்ஷன் வச்சு கொடுங்க அப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எல்லாமே தொடர்ந்தும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன விஷயம்ன்றதை பண்ணுறதை இருந்தே தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே கரிகாலன்

உலகத்துல வட அமெரிக்கா கண்டத்துல ஒன்பது தசம் ஒன்பது எட்டு மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அளவுல அமைஞ்சிருக்கிற ரெண்டாவது உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடு தான் கனடா முதலாவது ரஷ்யா கனடாவினுடைய சொன்னால் மொத்த ஒன்பது தசம் ஒன்பது எட்டு மில்லியன்ல பதினோரு தசம் ஏழு ஆறு வீதமானது நீர்பரப்பா இருக்குது அந்த நீர்ப்பரப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒன்பது தசம் சைபர் ஒன்பது கிலோமீட்டர்ஸ் இருக்கிற உலகத்தினுடைய நிலப்பரப்பை வச்சு சொன்னால் நாலாவது மிகப்பெரிய நாடா இருக்குது கனடாவுக்கு வந்து ஒரு மூன்று ஹைலைட்டாக சொல்லக்கூடிய ஒரு அதிசயங்கள் இருக்குது ஒன்று என்னன்னு சொன்னால் உலகத்திலேயே மிக பெரிய நீண்ட கடற்கரை கனடாவில தான் இருக்குது அதாவது அட்லாண்டிக் இருந்து பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் வடக்கு நோக்கி ஆர்க்டிக் பெருங்கடல் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நீண்ட கடற்கரை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு மைல்ஸ் நீளம் இருக்கிற மிகப்பெரிய கடகரை கேடால தான் இருக்குது அடுத்தது உலகத்திலேயே மிக நீளமான சர்வதேச எல்லையும் தான் இருக்குது கனடா வந்து அமெரிக்காவோட ஒரு பக்கம் வந்து எல்லையாக பகிர்ந்து கொண்டு இருக்குது அந்த அமெரிக்காவோட பகிர்ந்து கொள்ற அந்த சர்வதேச எல்லையினுடைய நீளம் அவ்வளோன்னு சொன்னால் 5525 ஐநூற்றி மைல்ஸ் அதாவது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி கிலோமீட்டர் தூரம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சர்வதேச எல்லையும் உலகத்துலேயே மிகப்பெரிய சர்வதேச எல்லையும் கேண்டால தான் இருக்குது அடுத்தது மூன்றாவது உலகத்துலேயே மிக அதிகமான நன்னீர் ஏரிகளை கொண்டு ஒரு நாடும் கேடா அதாவது குடிக்கிறதுக்கு விவசாயத்துக்கு இந்த தேவைகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணீரை கொண்டு ஒரு நாடும் நான் ஏற்கனவே சொன்னேன் தானே பதினோரு வீதமான அந்த மொத்த நீர் பரப்பில் ஒன்பது வீதமான பரப்பு வந்து இருக்குது கிட்டத்தட்ட மில்லியனுக்கும் மேற்பட்ட நன்னீர் ஏரிகள் கனடாவில் நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுக்கும் பெரிய ஏரிகளாக சொல்லப்படுது அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆறுகள் மலைகள் பனிமலைகள் புல் சமவெளிகள் மிகப்பெரிய அளவிலான விவசாய நிலங்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மனித குடியேற்றம் அங்கே அதிகமாக இல்லாததால மிக பெரிய அளவில் இயற்கையாகவே அமைந்த ஒரு நாடாக தான் இப்ப வரைக்குமே கனடா பார்க்கப்படுது அதுலேயும் அங்க இருக்கிற காடுகள் வந்து ஒரு சிறப்பாக சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா சொன்னா கனடாவினுடைய மொத்த நிலப்பரப்புல இப்ப வரைக்குமே எண்பது வீதமானது காடுகளாக தான் இருக்குது நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மனிதர்களினுடைய கால் தடம் பதிக்கப்படாத இடங்கள் கூட இப்ப வரைக்குமே கனடாக்குள்ள இருக்குது மிச்சமா இருக்கிற இருபது வீதமான பகுதிகளில் மட்டும்தான் மக்கள் வாழ்ந்து கொடுக்கிறார்கள் அதுவும் எங்கே என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய மிக நீளமான சர்வதேச இருக்குது இருக்குதானே அமெரிக்காவோட இருக்கிற எல்லை இந்த எல்லையிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது மைல்கள் தொலைவிற்கிற அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள்ள மட்டுந்தான் அதிகமான மக்கள் அந்த இருபது வீதமான மக்களும் பெரும்பான்மையாக அங்கே வாழ்ந்து கொடுக்கிறார்கள் அதாவது டொரண்டோ மொன்ட்ரியல் பன்குவர் ஒட்டாவா கல்கேரி இந்த மாதிரியான இடங்கள்லாம் மக்கள் அதிகமாக அந்த இருபது வீதமான மக்களும் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளாக சொல்லப்படுது அடுத்தது கனடாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தீவுகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு தீவுகள் கனடாவில் இருக்கிறதா இப்போ வரைக்குமே கணிக்கப்பட்டிருக்குது கனடாவினுடைய காலநிலையை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக ஒரு மூன்று காலநிலைகளை சொல்லலாம் ஒன்று மிக கடுமையான பனி ரெண்டாவது மிதமான வெப்பநிலை மூன்றாவது மலை இது மூன்றுமே தான் எப்பவுமே அங்கே மாறி மாறி இருக்கும் அதுக்குள்ளேயும் கனடாவினுடைய வடபகுதி பகுதி இருக்குத்தானே இந்த வடப்பகுதி

பனிமூட்டமான ஒரு காலமா இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு மிதமான வெப்பம் அதுக்கு பிறகு மழை இப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியான காலநிலையில தான் காலநிலை மாற்றம்ன்றதும் அங்க இப்போ நாங்கள் ஆறு மாதம் சொல்லி இந்த பனிமூட்டம் பனி பகுதியை வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதி சொல்லி சொல்றோம் ஆனா சிலவில் அந்த காலநிலை வந்து நீடிக்கவும் படலாம் இல்லாட்டி குறுகிய காலமும் இருக்கலாம் அந்த காலநிலை மாற்றமும் அங்க ஒரு பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு பாதிப்பான காலநிலையாக வந்து ஒரு சிலரால் சொல்லப்படுது இந்த பனிமூட்டம் சொல்ந்த பகுதி இருக்குது தானே வட பகுதி மத்திய பகுதி கிழக்கு பகுதி இதெல்லாமே எதிர்காலத்தில் கனடாவுக்கு ஒரு ஆபத்தாக மாறலாம்னு சொல்ல சொல்லி சொல்லப்படுது ஏன்னு சொன்னால் உலகத்தினுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறபடியாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அந்த ஆர்டிகில் பனிக்கட்டி உருகுதல் அந்த மாதிரியான செயற்பாடுகள்லாம் எல்லாம் போய் கொண்டு தானே அந்த பனிக்கட்டி உருகுறதால இது எதிர்காலத்தில் கனடா நாட்டுக்கு சிலவில் ஆபத்தாகவும் மாறலாம் எதிர்காலம் நிச்சயமற்றதுன்னு சொல்லியும் ஆராய்ச்சியாளர்களால் ஒரு போனிங் மாதிரியே அவர்களை வந்து இந்த விஷயமும் சொல்லப்படுது ஸோ அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமா வந்து இந்த பகுதிகளில் வந்து நான் சொல்லிக் கொள்றேன் ஓகே இப்போ வந்து இவ்வளவு தான் கனடாவினுடைய ஒரு அமைப்புகளாக சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான விஷயங்கள் ரெண்டாவது கனடாவினுடைய வரலாறு பயப்படாதீங்க ஃபுல்லாக அந்த வரலாட்டை சொல்ல போடுறதில்ல சுருக்கமாக ஒரு ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்லப்போனால் இந்த வரலாறு படி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னு சொன்னால் கனடாவும் பிரித்தானியாவை யூகேடையும் அதே மாதிரி பிரான்ஸையும் காலனித்துவ நாடாக இருந்திருக்குது இப்போ பிரிட்டிஷ் வந்து இலங்கையை இந்தியாவை எல்லாமே கைப்பற்றி அவங்க கட்டுப்பாடுகளை வச்சுருந்தார்களானே அதே மாதிரி கனடாவும் பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுகளில் பிரிட்டிஷினுடைய ஆட்சியிலையும் பிரெஞ்சினுடைய ஆட்டி ஆட்சியிலேயும் இருந்திருக்குது ஸோ அவ்வளோ பெரிய நாட்டையும் வந்து அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணியிருக்கிறார்கள் இப்போ வரைக்கும் என்ன இதில் ஒரு இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ கனடாவினுடைய பிரதானமான ஒரு தலைவர் யாருன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அங்கே வரக்கூடியது மூன்றாம் சார்சனுடைய பேர் தான் ஸோ அதை எந்த அளவுக்கு நான் தேடி தேடி பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் அதை தெரிஞ்சு சொல்லி தேடி பார்த்தேன் அதுக்கான சரியான விலகங்கள் எனக்கு பார்த்துக்கோணுங்கிறேன் நீங்க உங்களோட நாட்டுக்குள்ள பிரிட்டிஷனுடைய தாக்கம் இப்போ இருக்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கிழக்கு அமன்ல சொல்லிருங்க ஆனா அவர்களினுடைய அந்த அரசியல் செல்வாக்குகள் வந்து இருக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் அது சரியான முறையில் வந்து சரியான தகவல்கள் கிடைக்கல அப்படி தெரிஞ்சா மறக்காம கிழக்கமண்டில் சொல்லிருங்க ஓகே இவ்வளவு தான் கனடாவினுடைய ஒரு குட்டி சுவாரஸ்யமான வரலாறு அடுத்தது மூன்றாவது பகுதி என்னன்னு சொன்னால் கனடாவினுடைய சனத்தொகை இதுதான் ஒரு முக்கியமான பகுதி சொல்லப்போனால் கனடாவுக்கு போறதுக்கு விரும்பிக் கொண்டிருக்கிறார்களுக்கும் இல்லாட்டி ஏற்கனவே குடியேறினார்களுக்கும் எதிர்காலத்தில் கனடாவினுடைய சனத்தொகை எப்படி இருக்க போதுன்றதையும் இந்த வீடியோல இந்த பகுதியில் வந்து டீட்டெயிலாக சொல்ல போறேன் ஸோ இதையும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க கனடாவினுடைய சனத்தொகை வந்து இப்ப எவ்வளவா கணிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நாற்பது தசம் ஏழு ஏழு மில்லியன் மக்கள் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொகை வந்து அதிகரிக்கப்பட்டது கடந்த ஐம்பது வருஷத்தில் தான் ஐம்பது வருஷத்தில் மிக வேகமாக கனடாவுடைய சனத்தொகை அதிகரித்து கொண்டு போயிருக்கிறதா நிபுணர்களால் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது கனடாவுடைய தலைநகர் ஒட்டாவா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய நகரங்களாக இருக்கக்கூடியது டொரண்டோ மொன்றியல் வன்குவர் டொரண்டோ தான் ஒரு மிகப்பெரிய த ஒரு மிகப்பெரிய நகரமாக வந்து சொல்லப்படுது ஓகே அதை தாண்டி கனடாவுக்குள்ள பேசப்படக்கூடிய மொழிகள் வந்து ரெண்டு ஒன்று ஆங்கிலம் அடுத்தது வந்து ஃப்ரெஞ்சு நான் தானே ஃப்ரெஞ்சினுடைய காலனித்துவ நாடா வந்து கனடா இருந்தேன்னு சொல்லி ஸோ அந்த காலகட்டத்தில் ஃப்ரெஞ்சு மக்களும் அங்கே அதிகமாக குடியேறி இருந்தபடியாக ஃப்ரெஞ்சு வந்து இப்போ வரைக்குமே பேசப்படக்கூடிய ஒரு பிரதான மொழியாக கனடாவுக்குள்ளே இருந்து ஒன்றுக்குது ஓகே இந்த மொத்த நாற்பது தசம் ஏழு ஏழு மில்லியன் சனத்தொகையில் இருபத்தி மூன்று வீதமான மக்கள் வேறு வேறு நாடுகளில் வந்த குடியேறின மக்கள்னு சொல்லி ஒரு தரவில் சொல்லப்படுக்குது அது எங்கேருந்து எங்கெங்கேருந்து போய் குடியேறியிருக்கிறார்கள்னு சொன்னால் ஆசியா யூரோப் ஆப்பிரிக்கா லட்டின் அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து தான் முக்கியமாக எங்கட ஆசிய நாடுகளில் இருந்து இலங்கை இந்தியா பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து தான் அதிகமான மக்கள் அங்கே போய் இப்போ குடியேறியிருக்கிறார்கள் மொத்தம் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வேறுபட்ட இன கலாச்சார மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா ஒரு தரவில் குறிப்பிடப்பட்டிருக்குது ஸோ ஜோஜி பாருங்க எவ்வளவு மில்லியன் கணக்கான மக்கள் கனடாவில் போய் குடியேறி இருக்கிறார்கள் இப்போ வரைக்குமே குடியேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ மூன்றாம் ஆண்டுக்கான ஒரு தரவை நான் பார்த்துருந்தேன் கடந்த வருஷத்தில் மட்டும் மொத்தம் அஞ்சு லட்சம் மக்கள் கனடாவுக்குள்ள நிரந்தர குடியுரிமை கொடுத்து குடியேற்றப்பட்டுதான் சொல்லப்பட்டுக்குது அந்த எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகரிக்கப்படலாம்னு சொல்லியும் அரசாங்கங்களுடைய தரப்பில் சொல்லப்பட்டு கொடுக்குது தொடர்ந்துமே மக்களை உள்ள குடியேற்றி கொண்டு இருக்கிற ஒரு நாடாகவும் இப்போ கனடாதான் இருந்து கொடுக்குது ஸோ இந்த சனத்தொகை வந்து எதிர்காலத்தில் எப்படி அமைய போதுன்னு சொன்னால் இதே மாதிரியான சட்டங்கள் நடைமுறைகள் இதே மாதிரியான குடியேற்றங்களுக்கு கனடா அனுமதிச்சு கொண்டே போகுமா இருந்தால் ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு ஆகும்போது கனடாவினுடைய மொத்த சனத்தொகை இன்னொரு எழுபத்தஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் பேரை எட்டு சொல்லி கனடாவினுடைய அரசாங்க தரப்பால் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் கனடாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு அமைப்பு அதாவது செஞ்சரி இனிஷியேட்டிவ் குரூப்ன்ற ஒரு குரூப் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த கனடாவினுடைய சனத்தொகை ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு ஆகும்போது கண்டிப்பாக நூறு மில்லியனுக்கு போகும் அதை தாண்டின ஒரு சனத்தொகை அதிகரிப்பு கட்டாயமாக கனடாவுக்குள்ளே உருவாகும் அது கனடாவில் முக்கியமான சில இடங்களில் வந்து பெரிய அளவிலான தாக்கங்களை உருவாக்க முடியும் சொல்லி சொல்லப்படுது நல்ல விதமான தாக்கங்களை உருவாக்க முடியும் சொல்லி இந்த செஞ்சரி இனிஷியேட்டிவ் குரூப்ன்ற இந்த குரூப்பால் வந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது ஸோ இந்த சனத்தொகை அதிகரிப்பை வந்து எதுக்காக கனடா விரும்புது எதுக்காக இவ்வளவுக்கு மக்களை அதிகமாக குடியேற்றுறார்கள்னு சொன்னால் உண்டு தங்களோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக அந்த பொருளாதாரத்தையும் மறுத்தா சொல்கிறேன் அந்த பொருளாதாரத்தை வந்து இன்னும் அதிகரித்து கொண்டு போகிறதுக்காக ரெண்டாவது தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக தொழிலாளர்களை இன்னும் அதிகரித்து கொள்வதுக்காக அடுத்தது என்னட சொன்னால் உலகத்தினுடைய பல்லாதிக்க போட்டியில் தானும் உள்ளே போகிறதுக்காக கனடாட்ட பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்குது ஆனால் மக்கள் தொகை குறுகிய அளவில் தான் இருக்குது ஸோ மக்கள் தொகை அதிகரிக்கப்பட்டால் அங்கே தொழில் வாய்ப்புகள் உருவாகும் பொருளாதாரம் வளரணும் மற்றபடியா உலகத்தினுடைய வல்லரசு நாடுகளோட போட்டி போடக்கூடிய ஒரு வல்லாதிக நாடா கனடா வந்து உருவாகும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் கனடாவுடைய சனத்தொகை வந்து அதிகரிக்கணும் என்ற நோக்கத்திலையும் அரசாங்கம் செயற்பட்டுக் இருக்கிறதா ஒரு பகுதிகளில் வந்து சொல்லப்பட்டுக்குது இதுக்குள்ள இந்த நாற்பது லட்சம் ஏழு ஏழு மில்லியன் சனத்தொகையில வந்து ஆறு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் எங்களினுடைய தமிழ் மக்கள் இலங்கை இந்தியா மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து அங்கே போய் கூடியவர் இருக்கிற தமிழ் மக்களும் ஆறு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கே ஒரு பெரிய அளவில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் பார்லிமெண்டில் அரசியலெல்லாம் அதிகமாக வந்து தாக்கம் செலுத்துகிற அளவுக்கு பெரிய ஒரு சனத்தொகையாக வந்து அங்கே இருந்து கொண்டு இப்போ இலங்கையினுடைய மக்கள் கூட அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்கிறத வந்து எல்லா ரீதியிலையுமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஓகே இதுதான் இந்த இந்த ஒரு பகுதி அடுத்தது நாலாவது முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால் கனடாவினுடைய பொருளாதாரம் கனடா வந்து மிகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு கிளப்பு சந்தை பொருளாதாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடாக இருந்து கொடுக்குது உலகத்தினுடைய மிக அடைந்த சக்தி வாய்ந்த பொருளாதார நாடுகளுக்குள்ள கனடா ஒன்பதாவது நாடாக இருந்து அந்த அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் தான் கனடாவில் இருக்க பொருளாதாரம் கனடாவினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு வருடத்துக்கு ரெண்டு தசம் ரெண்டு ரெண்டு ஒரு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கனடாவினுடைய கரன்சி வந்து கனடியன் டாலர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் சொல்ல போகிற எல்லா பணமுமே வந்து யூஎஸ் டாலர்ஸ் ஸோ அதை வந்து கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க ஓகே அடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய உலகமயமாக்கப்பட்ட ஒரு பொருளாதாரம் தான் கனடாவினுடைய பொருளாதாரமாக இருந்து கொடுக்குது மிகப்பெரிய ஒரு வர்த்தக நாடு மிகப்பெரிய ஏற்றுமதிகளை செய்யக்கூடிய ஒரு நாடு இறக்குமதிகளை செய்யக்கூடிய ஒரு நாடு அதே மாதிரி மிக பெரிய அளவிலான ஷேர் மார்க்கெட் வேல்யூவா வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நாடு தான் கேனடா கனடாவினுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து பேங்க் ஆஃப் கனடா இந்த கனடாவினுடைய பேங்கிங் இருக்குதானே வங்கி முறைமை அந்த வங்கி முறைமையும் ஒரு ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய ஒரு முறைமை தான் ஒரு பாதுகாப்பான லஞ்சம் ஊழல் இல்லாத நாடுகளினுடைய பட்டியலையும் கனடா வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு ஒரு மோஸ்ட் செக்யூரானதும் அதே மாதிரி லஞ்சம் ஊழல் எதுவுமே நடக்காத ஒரு நாடாகவும் தான் கனடா வந்து சொல்லப்படுது அந்த அளவுக்கு அந்த சிஸ்டம் வந்து இப்போ வரைக்குமே பாதுகாப்பாக கொண்டு போகப்படும் கொடுக்குது அடுத்தது வந்து கனடாவினுடைய டெக்ஸ் சிஸ்டம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உலகத்துல வருமான ஏற்றத்தாழ்வுகளை மிக குறைச்சி காட்டக்கூடிய ஒரு நாடாகவும் வந்து கனடா தான் இருக்குது அதுல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நாடாவே சொல்லலாம் என்னென்ன சொன்னால் அங்க வாங்கக்கூடிய டெக்ஸ் தானே வரிகள் அந்த வரிகள் வந்து நாங்க குறைஞ்ச சம்பளம் சொன்னால் எங்கள்கிட்ட குறைவாக விடப்படும் அதிகமான சம்பளம் வாங்குறாங்கள்ட்ட அதிகமாக அரசாங்கம் வாங்கிகிட்டே இருக்கும் இருக்கும்போது ரெண்டு பேருடைய சம்பளம் வாங்கினாலும் ரெண்டு சம்பளம் இப்போ இப்ப நான் ஒரு நூறு வாங்குறேன் சொன்னா இன்னொருத்தர் ஐநூறு வாங்குறாருன்னு சொன்னால் என்னடா வாங்கக்கூடிய டக்ஸினுடைய அடிப்படையில் பார்க்க போனால் ரெண்டுமே வந்து ஈக்குவலான ஒரு சம்பளமாக தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு வருமான ஏற்றத்தாழ்வுகள் மிக குறைஞ்ச மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் கேனடா தான் இருந்து கொடுக்குது நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எந்த நாட்டிலையுமே நாங்கள் நல்லா உலட்சம் மட்டும் சொன்னால் நாங்கள் பணக்காரனாகலாம் ஆனால் கனடாவில் மட்டும் எங்களால் பணக்காரன் ஆக முடியாதுன்னு சொல்லி நாங்கள் எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவுக்கு கனடாங்கள்ட்ட பொங்கிகிட்டே இருக்கும் அரசாங்கங்கள்ட்ட பொழுங்கிட்டே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடாக தான் வந்து சொல்லப்படுது ஓகே அடுத்தது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சுதந்திர வார்த்தை உடன்படிக்கை போடப்பட்டிருக்குது கனடாவினுடைய மிகப்பெரிய ஏற்றுமதிகளும் இறக்குமதிகளும் எந்தெந்த நாடுகளோடு நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் ஒன்று அமெரிக்கா யூரோப் சைனா ஜப்பான் மெக்சிகோ இந்த நாடுகளோடு தான் பிரதானமான ஏற்றுமதிகளையும் இறக்குமதிகளையும் கனடா செஞ்சு கொண்டு இருக்குது ஆனால் அமெரிக்காவோடு தான் மிக பெரிய அளவிலான சொல்லப்போனால் மொத்த ஏற்றுமதி இறக்குமதிகளில் எழுபத்தி ஆறு தசம் ரெண்டு வீதமான ஏற்றுமதி இறக்குமதிகள் முழுமையாக கனடாவால் அமெரிக்காவோடு தான் செய்யப்பட்டு கொண்டுக்குது ஏன்னு சொன்னால் பக்கத்திலே இருக்கிற ஒரு போர்டரோடு இருக்கக்கூடிய ஒரு நாடுன்றபடியா எல்லா விதமான ஏற்றுமதி இறக்குமதிகளையும் கனடா வந்து அதிகமாக அமெரிக்காவோடு தான் செஞ்சு கொண்டு இருக்குது ஓகே இப்போ நான் சொன்ன இந்த பொருளாதாரம் வந்து பிரதானமாக ஒரு எட்டு முறைமைகளில் தான் பிரதானமாக கனடாவினுடைய பொருளாதாரம் இருந்து கொண்டிருக்குது என்னென்னு சொன்னால் ஒன்று கனடாவினுடைய இயற்கை வளங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுற பொருளாதாரம் என்னென்னு சொன்னால் ஒன்று ஒயில் இண்டஸ்ட்ரி உலகத்திலேயே மிகப்பெரிய ஒயில் அண்ட் இயற்கை வாயு நேச்சுரல் கேஸ் இதை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பிரதானமான நாடா கனடா சொல்லப்படுது சுரங்கம் மற்றும் மகள்தல் கனிமங்கள் தாதுக்கள் தங்கம் நிக்கல் யுரேனியம் இந்த மாதிரியான இயற்கை தாதுக்களும் அங்கே அதிகமாக கிடைச்சி கொண்டு அடுத்தது காடுகள் கனடா வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை பலம் நிறைஞ்ச நாடுன்றபடியா காடுகளை பயன்படுத்தி அதிகமான மர ஏற்றுமதிகளும் மாதிரி பேப்பர்ஸ் இந்த தாள்கள் ஏற்றுமதிகளும் வந்து அங்கே அதிகமாக நடக்கிறதா சொல்லப்படுது ரெண்டாவது உற்பத்தி துறை உற்பத்தி துறைன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய வாகன உற்பத்தி துறையிலையும் ஏர்கிராஃப்ட் விமான உற்பத்தி துறையிலையும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் கனடா இருந்து கொடுக்குது அதுவும் ஒன்டாரியோ வந்து வாகன உற்பத்தியில் மிகப்பெரிய ஃபேமஸான உலகளவில் ஃபேமஸான ஒரு இடமாக வந்து இருந்து கொடுக்குது அடுத்தது மூன்றாவது சேவை துறை ஃபைனான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ஹெல்த் கேர் எஜுகேஷன் இந்த மாதிரியான சேவை துறைகளும் அங்கே பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது நாலாவது டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன்ஸ் அஞ்சாவது சுற்றுலாத்துறை ஆறாவது விவசாயம் விவசாயத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு கனடாவுக்கு உள்ளேயும் சரி ஏற்றுமதிகளுக்காக வழியிலேயும் சரி பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்குது அடுத்தது ஏழாவது வர்த்தகம் ட்ரேட் உலகத்திலேயே மிகப்பெரிய வர்த்தக பங்காளி நாடுகள நாடுகளுக்குள்ள உண்டாகும் கேடா இருந்து கொண்டு இருக்குது அடுத்தது எட்டாவது அரசாங்கத்தினுடைய வருமானங்கள் இந்த டெக்ஸ் வருமானம் அதே மாதிரி அதிகமாக மற்ற ஏனைய பெரிய பெரிய மில்லியனஸால் செலுத்தப்படக்கூடிய அந்த வருமானங்கள்னு சொல்லி இது எல்லாமே சேர்த்து தான் இந்த பிரதானமான இந்த எட்டு முறைமைகளையும் தான் கனடாவினுடைய வருமான அடிப்படை பொருளாதார அடிப்படை வந்து இந்த அடிப்படையில் தான் இருந்து கொண்டு ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த தொழில் வாய்ப்புகள் அதே மாதிரி எப்படி கனடாவில் வந்து தொழில்களை பெற்றுக்கொள்வது இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து அதையும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ இப்போ வந்து அடுத்தது கடைசி விஷயம் என்னென்னு சொன்னால் கனடாவினுடைய எடுக்கேஷன் கல்வி முறைமை கனடாவினுடைய கல்வி முறையை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக அடிப்படையாக ஒரு மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று பிரைமரி செகண்டரி போஸ்ட் செகண்டரி அதாவது ஆரம்பம் இடைநிலை ரெண்டாம் நிலைன்னு சொல்லி மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுது இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு சொன்னால் கனடாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலருந்து கல்விக்காக ஒதுக்கப்படுற பணம் அவ்வளோன்னு சொன்னால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அந்த ரெண்டு தசம் ரெண்டு இருந்து வெறும் ஐந்து தசம் மூன்று வீதமான பணம்தான் கல்விக்காக ஒதுக்கப்படுது மிச்சம் எல்லாமே பொதுவாக பெறப்படுற பணம்னு சொல்லி சொல்லப்படுது அது என்ன முறைமையில் பெறப்படுறன்றது சரியாக தெரியலை ஆனால் பொதுவாக பெறப்படக்கூடிய பொது பாடசாலைகள் பொது யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி தான் அரசாங்கங்களினுடைய அந்த பணத்திலிருந்தும் பொதுவாக நடத்தப்படக்கூடிய யூனிவர்சிட்டிஸாக தான் அங்கே வந்து அதிகமாக இருக்குதா சொல்லப்படுது இதுக்குள்ளே இந்த பொது பாடசாலைகள் இருக்குது தானே அந்த பொது பாடசாலைகள் வந்து பெரும்பாலும் இலவச பாடசாலைகளாக படிப்பிக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது ஆனால் அதுவும் எவ்வளவுக்கு சாத்தியமானதுன்றது தெரியலை நீங்கள் கனடாவில் இருக்காங்களோ அதையும் வந்து மறக்காமல் கமிழில் சொல்லுங்கள் இலவசமாக அதே மாதிரி அரசாங்கத்தாலே அது நடத்தப்படுதுன்றதையும் அதே வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணிருங்க ஓகே அங்கே வந்து பிரதானமாக ரெண்டு மொழிகள் தான் இங்கிலீஷ்லையும் ஃப்ரெஞ்சுலேயும் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது அதை தாண்டி அதிகமான சந்தோகம் இருக்கக்கூடிய எந்த மொழி பேசுகிற மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பகுதிகளில் இப்போ தமிழ்னு சொன்னால் தமிழ் பாடசாலைகள் தமிழ் யூ தமிழ் மொழி என்று சொல்லி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது அடுத்தது கனடாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அதிக எண்ணிக்கையான யூனிவர்சிட்டிஸை கொண்டு நாளாகவும் கனடாவை சொல்லலாம் என்னென்னு சொன்னால் மொத்தம் இருநூற்றி இருபத்தி மூன்று பொது பல்கலைக்கழகங்களும் தனியார் பல்கலைக்கழகங்கள் இது ரெண்டுமே சேர்த்து மொத்தம் இருநூற்றி இருபத்தி மூணு அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி இருநூற்றி பதிமூன்று பொது கொலேஜஸும் இன்ஸ்டிடியூட்டும் மொத்தம் வந்து இருநூற்றி பதிமூணு வந்து அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது கனடாவினுடைய டொப் த்ரீ யூனிவர்சிட்டிஸாக எது எது சொல்லப்படுதுன்னு சொன்னால் ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ மெக்கெல் யூனிவர்சிட்டி யுனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா இந்த மூன்றும் தான் மிகப்பெரிய யுனிவர்சிட்டிஸ் அதுக்குள்ளேயும் இந்த யுனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ தான் ஒரு மிகப்பெரிய யுனிவர்சிட்டி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரம் மாணவர்கள் அங்கே ஒரே தரத்தில் படிக்கக்கூடிய ஒரு லாஜஸ்ட் யூனிவர்சிட்டியாகவும் இந்த யுனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ தான் சொல்லப்படுது மோஸ்ட் எஜுகேட்டட் கண்ட்ரி மிக படித்த அதிகமான மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு தான் கனடா என்னென்னு சொன்னால் கனடாவினுடைய கல்வி அறிவு விதம் தொண்ணூற்றி ஒன்பது வீதமாக சொல்லப்படுது அதுவும் கனடாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இருபத்தஞ்சிலருந்து அறுபத்தி நாலு வயது வரைக்குமான இந்த வயது வந்தவர்கள் எண்பத்தி ஒன்பது வீதமானவர்கள் மூன்றாம் நிலை கல்வி ஒரு ஹையர் எடுக்கேட்டட் படி படித்த அந்த தராதரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது அதனால் அதிகமான படித்த ஒரு நாடாகவும் உலகத்தில் கனடா வரையறுக்கப்படுது இது வந்து கனடாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மக்களை வச்சு கொண்டு சொல்லக்கூடிய தரவுகள் இப்போ இங்கேருந்து போய் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுதானே இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் போகக்கூடியவர்கள் இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் போகிற இந்த மாணவர்களை வச்சு மட்டுமே கனடா எவ்வளவுக்கு பணம் சம்பாதிக்குதுன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு தசம் மூன்று பில்லியன் கனேடியன் டாலர்ஸ் இருபத்தி ரெண்டு தசம் மூன்று பில்லியன் கனேடியன் டாலர்ஸ் ஒவ்வொரு வருடமும் சர்வதேச மாணவர்களால் மட்டுமே கனடாவினுடைய அரசாங்கத்துக்கு கிடச்சி கொடுக்குறதா சொல்லப்படுது ஸோ அவ்வளவுக்கு சொல்ல போனால் இந்தியாவிலிருந்து தான் அதிகமான மாணவர்கள் வந்து கனடாவுக்கு படிக்க போகிறார்கள் முக்கியமாக கனடாவுக்கு போகிறார்கள் என்னென்னு சொன்னால் அங்கே படித்து முடிச்சதுக்கு பிறகு அங்கே பாலலாம் மற்றும் நோக்கத்தினையும் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய அந்த படிப்பினுடைய ஸ்டாண்டர்ட் வந்து அதிகமாக இருக்கிறபடியாகவும் அங்கே வந்து அதிகமானவர்கள் வந்து போய் கொடுக்கிறார்கள் அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ அங்கே என்னென்ன படிப்பு முறைமைகள் இருக்குது என்னென்ன படித்தா நாங்கள் அங்கேயே வேலை வாய்ப்பு பெறலாம் இல்லாட்டி இங்கேருந்து எந்த படிப்புக்கு அப்ளை பண்ணி எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி போகலாம்ன்றதையும் இன்னொரு வீடியோவில் அடுத்தடுத்து நான் பண்ண போகிற அந்த சீரீஸில் வந்து இன்னொரு வீடியோவை வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் ஸோ இந்த அஞ்சு தலைப்புகளும் தான் கனடாவை பற்றி பிரதானமாக சொல்லக்கூடிய ஒரு பிரதானமான மேலோட்டமான விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்குது இதுவும் வந்து நான் நோமலாக தான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதுவே மேலோட்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இன்னும் டீப்பான நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு தலைப்புகளை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தடுத்து வர போகிற வீடியோக்கள் எல்லாமே ஒரு மிக முக்கியமான வீடியோக்களாக இருக்க போகுது ஏன்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் கேனாவுக்கு போகிறதுக்கு ஆசைப்படுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்னென்ன தொழில்கள் அங்கே நல்ல டிமாண்டாக இருக்குது எதுக்கு அதுக்கான கேள்விகள் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி என்னென்ன தொழில்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்குது என்னென்ன தொழில்கள் அங்கே செய்யப்படுது அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் அதே மாதிரி எல்லாமே தான் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு எல்லாமே தான் சொல்ல போகிறோம் ஸோ தொடர்ந்துமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் பாருங்கள் ஸோ எனக்கு இன்னும் இதை நான் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் தான் ஒன்று இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணுங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த பெல் எக் கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்கள் மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கும் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுறதுக்கு மருந்து தாங்க அதிகமாக எஃபர்ட் போட்டு அதிகமான விஷயங்கள் தேடி தான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் இதுக்கு முதல் யாராவது பண்ணியிருக்கணுன்னு மட்டும் கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கிடையாது ஸோ அதனால தான் நான் இன்னும் அதிகமாக எஃபர்ட் போட்டு வந்து இந்த வீடியோவை பண்ணி கொடுக்கறேன் ஸோ அதை நீங்கள் எனக்கு மோட்டிவேட் பண்ணணும்னு சொன்னால் இதை மட்டும் பண்ணீங்கன்னு சொன்னாலே ஐ ஆம் ஹாப்பி ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க இதுதான் விஷயம் இதைப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோ நீங்கள் கேரளாவில் நிறைய பேர் பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் உங்களோட தம்ஸ்அப்பை வந்து கொடுங்க லைக் வந்து கொடுங்க அதே மாதிரி வேறு என்ன விஷயத்தை பண்ணி பற்றி நீங்கள் தெரிஞ்சோடனு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கீழகம் மட்டும் சொல்லுங்கள் அதை வீடியோ வீடியோஸையும் அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடுமுறை வீடியோவில் சந்திப்போம் நன்றி